இந்த வீடியோவில் நம்ம இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் எடுத்திருக்க ஆலாக்கில் தான் ஒரு 75 கிராம் உளுந்து எடுத்துக்கிறேன். 2 நிமிஷம் இதை சட்டியில் நல்லா வறுக்கணுங்க. உளுந்து வாசம் வரும், சிகப்பு கலரில் வந்துருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணி தண்ணியை ஊற்றி வச்சிட்டேன். லைட்டாக ஊறுச்சுன்னா நமக்கு அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். 1 நிமிஷம் கழித்து இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி அதோட மிளகாய், வரமிளகாய் 5 போட்டேன். புளி, மஞ்சத்தூள், ஜீரகம், தேங்காய் இந்த 6ஐயும் நல்ல நைஸாக சட்னி போல் அரைச்சாச்சுங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி நம்ம எடுத்த கப்பில் 6 மடங்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக கட்டி இல்லாமல் கரைச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, ஜீரகம், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த குழம்பு உளுந்த குழம்பையும் ஊற்றி அப்படியே கொதிக்க விடணுங்க. ஒரு 7 நிமிஷம் ஆகுங்க. இந்த எல்லோ கலர் வந்து நல்ல ப்ரௌன் கலரில் மாறி கொஞ்சம் நல்ல பேஸ்ட் மாதிரி வரும். ஸோ ஒரு 7 மினிட்ஸில் நம்ம வந்து இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணி கொத்தமல்லி தூள் போட்டு இறக்கிடலாம். இது சாம்பாரை விட டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி சத்தாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ரெட் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி